Now, we will go to the 11th question. Business maths part to go. Then part number 94. For the demand function, where this one value could be determine the elasticity of demand. Elasticity of demand. Equal to, நிறைய டைம் ஃபார்முலா பார்த்தோம். டிமாண்ட் அப்படிங்கிறப்ப மைனஸ் வரும், சப்ளை அப்படிங்கிறப்ப மைனஸ் வந்து வராது. பை எ இன்டு டிஎஸ் பை டிபி. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இங்க 25 பை டி பவர் 4 இல்லையா? இது வந்து நியூமரேட்டரில் வரும், இது வேரியபிள் வந்து டினாமினேட்டரில் வரும். டி பை திஸ் இஸ் நத்திங் பட் டி பை dp of s. இது எப்படி படிக்கணும்? டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு p. p அப்படிங்கிறது வேரியபிள். இந்த இடத்துல நமக்கு p அப்படிங்கிறது வேரியபிள், x இஸ் த கிவன் ஃபங்க்ஷன். அப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும், இப்போ இங்கே இப்போ p பவர் 4 இருக்குல்ல, d ஆஃப் 1 பை p பவர் 4. d மீன்ஸ் டிஃபரன்ஷியேஷன். இது வந்து மேலே வரும்போது, மேலே வரும்போதுன்னு என்ன வரும், மைனஸ் 4 வருமா? That is p power minus 4. அப்போ n into p power n minus 1. இல்லையா? So minus 4 by இது கீழே கொண்டு வந்தால் என்ன ஆகும், p power 5. So every time இந்த ஸ்டெப் செய்யணும் அப்படின்ட்டு இல்லை, அப்படியே டைரக்டா இங்க என்ன பவர் இருக்கோ அந்த பவரை நியூமரேட்டர் கொண்டு போயிட்டு ஒரு பவர் இன்க்ரீஸ் பண்றேன். யூ ஆர் இன்க்ரீசிங் 1 பவர். இந்த இது வந்து இருக்கு, இந்த இடத்துல மைனஸ் சைன் வந்து கண்டிப்பா வரும். எல்லா சமூகமே போட்டியில இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங். இந்த 25 நம்ம தனியாக எடுத்துக்கலாம் வெளியில். ஸோ டி பை டி எக்ஸ் ஆஃப் பி இங்கே என்ன இருக்கு, இங்கே 1 பை சாரி டிபி ஆஃப் ஆஃப் 1 பை பி பவர் 4. ஸோ திஸ் ஈக்குவல் டு 25 பிராக்கெட். இதுக்கு இங்கே என்ன போட்டுக்கணும், மைனஸ் போட்டுக்கணும். இந்த பவர் மேலே கொண்டு போயிட்டு ஒரு நம்பர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் மைனஸ் 100 பை பி பவர் 5. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், டிஎக்ஸ் பை டிபி டைரக்டாகவே இருக்கு இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் யூ ஃபைண்ட் இது நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லை. ஸோ திஸ் ஒன் திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே அப்படியே சப்ரேட் பண்ணு. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் மைனஸ் பி பை எக்ஸ் வேல்யூ என்ன கொடுத்துருக்கு, 25 பை பி பவர் 4 இன்டு மைனஸ் 100 பை பி பவர் 5 இல்லையா? இது இந்த பி பவர் 4 கூட அப்படியே ரெசிப்ரோக்கல் இருக்க, பி பவர் 4 பை மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும் இல்லையா? ஸோ 100 பை பி பவர் 4 இது கேன்சல் பண்ணா த ஆன்சர் ஃபார் திஸ் 4. ஸோ இன்னும் ஒரு சம் இருக்கு, தட் வீ டூ. ஸோ இதில் 13th question இஸ் வெரி வெரி ஈஸியர் தம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டிஒய் பை டி எஸ் திஸ் வில் கம் இன் த நியூமரேட்டர் அந்த எக்ஸ் வில் கம் இன் த டினாமினேட்டர். அப்போ இது 3 சைடில் வந்து யூ ரெடி 1 பவர். அதே மாதிரி 2 எங்கே வரும், சைடில் வரும். அப்போ 20 ஆயிடுமா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டில் ஒரு பவர் குறைச்சுன்னா எக்ஸ் பவர் 1. தென் 48 இன்ட்டு எக்ஸ்னுடைய டிஃபரன்சியேஷன் 1, 8னுடைய டிஃபரன்சியேஷன் 0. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் மைனஸ் 20 மைனஸ் 48. ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்கு, டுவைஸ் இருக்கா? இதோட என்னுடைய ஆன்சர் வந்து டுவைஸ் த எக்ஸ். திஸ் இஸ் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 2x அப்படின்னு கொடுத்துருக்கு. இந்த வேல்யூ அப்படின்னு வெந்த மார்ஜினல் ஃபங்க்ஷன், இது வந்து டுவைஸ் த எக்ஸ். அப்போ 3x ஸ்கொயர் மைனஸ் 20x மைனஸ் 48. இந்த பிளஸ் 2x இந்த சைடு கொடுக்குறது, திஸ் இஸ் ஈக்குவல் டு 2x. ஆனால் இன்னொரு ஸ்டெப் எழுதிக்கலாம், மைனஸ் 20x மைனஸ் 2x மைனஸ் 48 ஈக்குவல் டு 0. என்ன வரும், 3x ஸ்கொயர் மைனஸ் 22. ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன்,
calculation away and throughout 300 divide hours. What mistake? Yeah, you have committed mistake in that plus and I will get on the plus 20x, medium plus 20x, plus 20x. So, 3 table strong. So, that you are writing let like x square minus 6 threes are 18. Yeah. Then minus 16 equal to 0. Above, multiply panna minus 16, add panna minus 6. Yeah, minus 6. Apo, 8 and 2 eduklama. 8 and 2 edutha minus 8 plus 2 minus 16. That is minus 6. So x minus 8 x plus 2 equal to 0. So which implies x equal to 8 or x equal to plus 2 is said for minus 2. So minus 8 plus 2 greater number. Sorry, every time I am counting mistaken. Plus in the greater number sign, plus in the air. Horrible. Yeah. That's minus, this plus. So, hope you understand. This is very, very simple sum only. I only counted mistake. So, thank you. We meet you in the next class.